ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் போஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆதார் சைட்லேருந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரிட்ரீவ் லாஸ்ட் யூஐடி அண்ட் இஐடி. அதாவது ஸோ உங்கள் கையில் நீங்கள் வந்து ஆதார் கார்டோ அல்லது ஆதார் நம்பரோ நீங்கள் வந்து வச்சில்லாத சமயத்தில் உங்களுக்கு ஆதார் கார்டோ அல்லது ஆதார் நம்பரோ வந்து தேவைப்படும். அது மாதிரி டைம்ல வந்து நீங்க ஈஸியாவே நீங்க வந்து இந்த ஆதார் வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஆதார் நம்பரை ஈஸியாவே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த ரிட்ரீவ் லாஸ்ட் யூஐடி அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் நம்பரை வந்து நீங்க வந்து ரிட்ரீவ் பண்ணணுமா அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர் ரெண்டுத்துக்குமே சேம் டீட்டெயில்ஸ் தான். உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் இது மட்டும் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய ஆதார் நம்பரை வந்து பார்க்கணும்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆர் இமெயில். மோஸ்ட்லி வந்து ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் நம்பர் சென்ட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துடும். ஸோ இமிடியேட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். நீங்கள் பேங்க்குக்கோ அல்லது ஒரு சில ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போதோ ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி டைமில் வந்து உங்கள்கிட்ட ஆதார் கார்டோ அல்லது ஆதார் நம்பரோ நீங்கள் வந்து வச்சிடலனா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன அப்டேட் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஆதாரில் வந்து பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோட ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி பார்க்குறது அதுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நார்மலாக உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் செக்யூரிட்டி கோட் இந்த கேப்சாவை வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சேம் அதே மெத்தட் தான், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன அப்டேட்லாம் இது வரைக்கும் என்னென்ன டேட்டில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக் அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.